அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த விளக்கு அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறத நம்ம இயல்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த கல்லுப்பு தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீபம் வந்து ஏற்றுகிறார்கள். அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி தினங்களில் ஏற்றுவது உத்தமம், எதிரிகள் தொல்லை நீங்க செல்வம் செழிக்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படும். அது எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னா, ஒரு பித்தளை அல்லது காப்பர் தட்டு கீழே வச்சு அதில் உப்பு நிறைய பரப்பி அதுக்கு மேலே ஒரு விளக்கு வைத்து பஞ்சுத்திரி போட்டு நெய் ஊற்றி ஏற்றப்படுகிறது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய அகல் விளக்கு, அந்த அகல் விளக்குக்குள்ளே உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றுகிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு விதங்களில் இந்த உப்பு விளக்கானது ஏற்றப்படுகிறது. இது நீங்கள் இணையத்தின் வாயிலாகவும் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. இப்போ இயல்பாக ஒரு அகல் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அகல் விளக்குனா நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லைங்களா, போனால் பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றுகிறோம் அப்படிங்கும் போது அது சாதாரணமாக எல்லாருமே ஏற்றக்கூடிய விளக்கு. இப்போ அதே அகல் விளக்கில் நம்ம நெய் ஊற்றி ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அதில் பிராணசக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் அந்த நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. பசு நெய் நம்ம சில இடங்களில் கிடைக்கிற பாக்கெட்டில், அதாவது ரெடியாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, ஒரு விளக்கில் வந்துட்டு நெய் அப்படியே பட்ட மாதிரி தூவி வச்சுருப்பாங்க, ரெடிமேடாக இருக்க மாதிரி. அதெல்லாம் கிடையாது, நம்ம பசு நெய் வாங்கிட்டு போய் ஏற்றணும். அதில் வந்துட்டு பிராணசக்தி அதிகமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டு எண்ணெய்கள் கலந்து விளக்கு ஏற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டு எண்ணெய் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா எல்லோருமே ஏற்றுவதற்கு உகந்ததல்ல. ஆக மொத்தம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் சரி, அகல் விளக்கு ஏற்றினாலும் சரி, குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி, இயல்பாக இருக்கிற மாதிரி நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி ஏற்றலாம், மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு, இப்போ உப்பு தீபம் ஏற்றுங்கள், சில பேர் கோதுமை தீபம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லப்படுகிறோம்னா இது எல்லோருமே ஏற்றலாமா அப்படிங்கிற அந்த சந்தேகமானது எழும்பும். மிக சரியான சந்தேகம்தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, விளக்கு திரியிலேயே வகைப்பாடு உண்டு, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். வாழைநார் திரி ஏற்றுவாங்க, தாமரை தண்டு அந்த திரி ஏற்றுவாங்க, சிவப்பு நிற துணியில் வந்துட்டு திரி ஏற்றுவாங்க. இது எல்லோருமே ஏற்ற முடியுமானா, ஒவ்வொரு தோஷம் உள்ளவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்த வேண்டும் என்பது விதி, அல்லது அதை பின்பற்றினால் சில தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பது அதோட பொதுவான விதி. அதனால் வந்து அந்த மாதிரி வந்து விளக்கு ஏற்றுறாங்க. இப்போ உப்பு தீபம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம மரபுகளில் இருந்ததா அப்படின்னா அதற்கான ஆதாரங்களை தேடித்தான் பார்க்க வேண்டும். நம்ம நியதிகளில் சொல்லப்படுறது, வீட்டில் நீங்கள் அகல் விளக்கு ஏற்றுனா போதும், இல்லை குத்து விளக்கு ஏற்றுனா போதும், அதிலேயே உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். உப்பு லக்ஷ்மி, அதனால் உப்பு மேலே வச்சு விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னா அந்த விளக்கே லக்ஷ்மி தான். முதல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் குழந்தையோட சிரிப்பு அப்படிங்கிறது லக்ஷ்மி, வீட்டில் சாப்பாடு செய்கிறீங்கன்னா அது லக்ஷ்மி கடாட்சம், இந்த மாதிரி எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் தான். கல்லுப்பு மட்டும் கிடையாது, சங்கு சோவி இந்த மாதிரி இருக்க பரவலாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது தான். அப்போ உப்பு மேலே வைத்து ஏற்றுனா தான் பூரணமான லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது இடைக்காலங்களில் ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை, அவ்வளவு தான். இப்போ இந்த உப்பு தீபம் ஏற்றாத வீட்டில் செல்வம் செழிக்கவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தா இதற்கான விடை உங்களுக்கு தெரிந்துடும். எதை செய்தால் இந்த பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே முயற்சி செய்வதை விட்டுவிட்டு உண்மையாக ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள், அல்லது உண்மையான சந்தோஷம் அல்லது அந்த இறைவனை உணர்தல் இருக்க வேண்டுமென்றால், மனதை ஆத்மசமர்ப்பணம் செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்தாலும் அது பலனளிக்கும்.
ஏன் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வரோம்னா, சில விதமான விளக்குகளை ஏற்றும் பொழுது எதிர்மறையான விளைவுகள் உண்டாகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ சனிதோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க தான் இரும்பு விளக்கில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பாதிப்புலேருந்து நீங்கிறதுக்காக. மற்றவங்களை ஏற்ற வேண்டாம் அப்படின்னே குறிப்பிடுவாங்க. அதே போல் தான் எல் விளக்கு அப்படிங்கிறதுமே சனி பகவானோட பார்வையில் இருக்கவங்க தான் அதை ஏற்றணும் அப்படின்னு. அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. சில பேர் வந்து கற்கண்டு தீபம் ஏற்றுகிறார்கள், பச்சை கற்பூரம் போட்டு ஏற்றுறாங்க, கிராம்பு போட்டு ஏற்றுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இது எல்லாம் பண விஷயத்துக்காக, ஈர்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு தாந்திரீக வகையில் வந்துட்டு குறிப்பிடப்படுது. எல்லாமே முயற்சி செய்கிறாங்க, சில பேருக்கு பலன் கிடைத்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது, ஏன்னா இதில் உள்ள அறிவியலையும் நாம் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல இப்போ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுகிறீர்கள் அப்படின்னா, அந்த இடத்துல அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த விளக்கு எரியும் போது ஒரு ஸ்பரிசமானது அந்த இடத்துல பரவும், அந்த நறுமணத்தை எடுத்துக்குங்க. அதே சமயத்தில் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும் போது அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை, அந்த ஸ்பரிசத்தை அங்கே உண்டாக்கும், அந்த நறுமணம் வேறு விதமாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விளக்கு எரியும் போதும் அதிலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணம், அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது நம்ம மனதை வந்து பக்குவப்படுத்தக்கூடியதாக, நம் மனதை இயக்குவதாக அது சில நேரங்களில் அமையக்கூடும். இப்போ முக்கூட்டு எண்ணெய், ஐந்து எண்ணெய்களை கூட்டி அதில் நீங்கள் தீபம் ஏற்றுறீங்கன்னா அதோட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஏன்னா அதில் அந்த எந்த விகிதத்தில் நாம் கலக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியாதல்லவா. அப்போ நம்ம மாற்றி ஏற்றிட்டோம் அப்படின்னா அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஏன்னா இந்த உடல் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமே அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலால் நிரப்ப பெற்றது. அங்கிருந்து உருவாகக்கூடிய ஆற்றலின் நம் சரீரம் வந்துட்டு சரியாக உள்வாங்கி கொண்டால் பரவாயில்லை. அதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா, அல்லது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டால் பிரச்சனையாகிவிடும் அல்லவா. அதனால தான் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு அதை யாருக்கு செய்ய சொல்கிறார்களோ, யாருக்கு அந்த பரிகாரத்தை செய்ய சொல்கிறார்களோ அவர்கள் செய்வது தான் அது உத்தமமாக இருக்கும். இயல்பாகவே நீங்கள் வந்துட்டு பணத்திற்காக தான் செய்கிறோம், இந்த உப்பு தீபம் நாங்கள் பணத்துக்காகத்தான் செய்கிறோம் அப்படின்னா, அது முறையான வழிகாட்டுதலுடன் அதை செய்வது சிறப்பானதாக இருக்கும். மற்றபடி எல்லோருமே செய்ய சொல்கிறாங்க, நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இயல்பாக நம்ம வீட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருந்திருக்கும், அதை விடுத்து நாம் வேறு செய்கிறோம் அப்படிங்கும்போது அதனால் நல்லது வந்தால் நமக்கு தான், அதனால் எதிர்மறையான விஷயங்கள் நடைபெற்றாலும் நமக்கு தான். அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், வீடான வீட்டில் குத்து விளக்கு எரியறது ரொம்ப சிறப்பு இல்லையா. காமாட்சி அம்மன் கஜ விளக்கு எறிவது சிறப்பு. இப்போ அதை கீழே நேரடியாக வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு இலையை விரிச்சோ அல்லது தாம்பூலத்திலேயே வைத்து ஏற்றுவார்கள். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காப்பர்லேயோ அல்லது பித்தளையிலேயோ ஒரு தட்டு வைத்து ஏற்றுகிறோம் அப்படின்னா அதுவே அந்த இடத்துல சிறப்பு தான். ஒவ்வொரு முறை இருக்கிறது, அந்த முறையை தெளிவாக தெரிந்து கொண்டு அதன்படி பின்பற்றி போகும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு சாதகமான பலன்களை கொடுப்பதாக இருக்கலாம். அப்போ இந்த உப்பு தீபத்தை ஏற்றலாங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா அப்படின்னா, முறையான வழிகாட்டுதலுடன் உங்களுக்கு என்று குறிப்பிட்டால், நீங்கள் ஏற்றுங்கள் என்று குறிப்பிட்ட ஜோதிடர்களோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளுக்காக அதை ஏற்ற சொன்னால் ஏற்றலாம். இது உப்பு தீபத்துக்கு மட்டும் கிடையாது, தீப வகைகளில் உங்களுக்கு என்ன தீபத்தை வந்துட்டு பரிந்துரை செய்கிறார்களோ அதை நாம் செய்யலாம். மாறாக நாம் கேட்பதையெல்லாம் பார்ப்பதையெல்லாம் செய்கின்றோம் அப்படிங்கும் போது அதனால் வர்ற விளைவுகளும் நமக்கானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக மனசில் வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மனசில் தோன்றதை நம்ம செய்யலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க.